பைப்பை முன்னுரிமை கொடுங்கன்னு கேட்கணும். லைட் சின்னம் வேண்டாம் என தேர்தல் ஆணையத்திடம் எம்ஜிஆர் மக்கள் கட்சி கடிதம் எழுதியிருக்கிறது. ஏற்கனவே டார்ச் லைட் தினம் தங்களுக்கு வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் தேர்தல் ஆணையத்திடம் கோரியிருந்தது. ஆனால் தேர்தல் ஆணையம் அதனை எம்ஜிஆர் மக்கள் கட்சிக்கு ஒதுக்கியிருந்தது. இந்நிலையில் எம்ஜிஆர் மக்கள் கட்சி விட்டுக் கொடுத்தால் ஒழிய டார்ச் லைட் சின்னம் மக்கள் நீதி மய்யத்திற்கு கிடைக்க வாய்ப்பில்லை என்ற நிலையில் தற்பொழுது எம்ஜிஆர் மக்கள் கட்சி தங்களுக்கு டார்ச் லைட் சின்னம் வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறது. அந்த அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சின்னம் தங்களுக்கு வேண்டாம் என்று தேர்தல் ஆணையத்திடம் எம்ஜிஆர் மக்கள் கட்சி கடிதம் கொடுத்திருக்கிறது. டார்ச் லைட் சின்னம் தங்களுக்கு வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் தேர்தல் ஆணையத்திடம் கோரியிருந்தது. இந்நிலையில் எம்ஜிஆர் மக்கள் கட்சி தங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது. இதற்கு முன்னதாக டார்ச் லைட் சின்னத்தை விட்டுத்தர மாட்டோம் என்று எம்ஜிஆர் மக்கள் கட்சி கூறியிருந்த நிலையில் தற்பொழுது திடீரென்று அந்த சின்னத்தை வேண்டாம் என்று தங்கள் முடிவை எம்ஜிஆர் மக்கள் கட்சி மாற்றியிருக்கிறது. இந்நிலையில் டார்ச் லைட் சின்னம் மக்கள் நீதி மய்யத்திற்கு செல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் டார்ச் லைட் சின்னம் தங்களுக்கு தான் வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் தேர்தல் ஆணையத்தை கோரியிருக்கிறது. சின்னத்தை விட்டுத்தர மாட்டோம் என ஏற்கனவே எம்ஜிஆர் மக்கள் கட்சி கூறியிருந்த நிலையில் தற்பொழுது டார்ச் லைட் சின்னம் தங்களுக்கு வேண்டாம் என்று அக்கட்சி மறுத்திருக்கிறது. இதற்கு முன்னதாக டார்ச் லைட் சின்னம் தங்களுக்கு வேண்டும் என்று மக்கள் நீதி மய்யம் தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டிருந்தது. ஆனால் தேர்தல் ஆணையம் எம்ஜிஆர் மக்கள் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கியிருந்தது. இந்நிலையில் டார்ச் லைட் சின்னத்தை எம்ஜிஆர் மக்கள் கட்சி விட்டுத்தந்தால் அது மக்கள் நீதி மய்யத்திற்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இந்நிலையில் எம்ஜிஆர் மக்கள் கட்சி தங்கள் முடிவை மாற்றி டார்ச் லைட் சின்னம் தங்களுக்கு வேண்டாம் என்று கூறியிருக்கிறது. இந்நிலையில் இதுகுறித்து பேசுவதற்காக மக்கள் நீதி மய்யத்தின் இளைஞரணி தலைவர் சினேகன் நம்மோடு இணைப்பிருக்கிற அவரிடம் பேசலாம். வணக்கம். தற்பொழுது டார்ச் லைட் சின்னத்தை விட்டுத்தர மாட்டோம் அப்படின்னு ஏற்கனவே எம்ஜிஆர் மக்கள் கட்சி கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அந்த சின்னத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து நீங்க டார்ச் லைட் சின்னத்தை வாங்குறதுக்கு வலியுறுத்துவீங்களா? நாங்க ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை வந்து நாங்க அணுகியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே நாங்க வந்து பெற்ற எங்களுடைய சின்னம் மீண்டும் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பரிந்துரை கொடுக்கணும், நீங்க முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்படி ஒரு பக்கம் நீதி வழியாகவும் வழக்காடு மன்றத்தின் வழியாகவும் தேர்தல் ஆணையத்தின் வழியாகவும் பெறத்துக்கு நாங்கள் ஆணையம் செய்திருக்கிறோம். இந்த நெறியில வந்து அவங்க வேண்டான்னு சொல்லியிருக்கிறது வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம். எப்படியும் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் வழங்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. முன்னதாக அவர் சொல்லியிருந்தாரு, ஏற்கனவே ஒரு 50-60 தடவை மக்கள் நீதி மய்யத்திலிருந்து எங்களுக்கு தொடர்ந்து அழைப்பு கொடுத்திருந்தாங்க. எங்களுக்கு இந்த டார்ச் லைட் சின்னம் வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு கேட்கறதுக்காக தொடர்ந்து அழைப்பு இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்நிலையில் தங்களுடைய முடிவை மாத்திருக்கிறாரு, இது எப்படி வெளியே பிரதிபலிக்கும்? இது வந்து எல்லாமே ஊடகங்கள் மூலியமாக பேசப்பட்டதான். நாங்க அவர்கிட்ட வந்து கேட்டோம் வந்து தொடர்ந்து நாங்க வந்து ஃபாலோ பண்ணோங்கிறதெல்லாம் அதுக்கான எந்த சாட்சியமும் இல்லை. யாருக்கிட்ட இந்த சின்னம் வந்திருக்குங்கிறது அறிஞ்சுக்கிட்டோம். அவ்வளவு
பார்ப்போம், யாருக்கு போயிருக்கு, எந்த கட்சிக்கு போயிருக்கு, யார் அதை வந்து மனு செய்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கோம் இல்லையா. ஏன்னா எங்க பொருள் ஒன்று காணாம போயிடுச்சு அல்லது எங்க பொருள் இன்னொருத்தர் கையில இருக்குன்னா அது யார் மூலியமா போனுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறத வந்து நாங்க அவரை தொடர்பு கொண்டதாக அவர் சொல்றாரு. அப்படி யாருமே தொடர்பு கொள்ளல, அவர்களுடைய நண்பர்கள் மூலியமாக தெரிஞ்சு கொண்டது தானே தவிர நாங்க நேரடியாக எங்களுக்கு வேணும் என்றோ அல்லது எங்கள்கிட்ட கொடுங்கள் என்றோ எந்த நெருக்கடியும் அங்க அவங்களுக்கு கொடுக்கல. சரி, எதுவா இருந்தாலும் அது தனிப்பட்ட உரிமை தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கிறது. அப்படி இருந்து நாம நீதிமன்றத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து முறை இருக்கிறது. அந்த முறைப்படி நாங்க அணுகி இருக்கிறோம். இப்போ ஒருவேளை அவர் வந்து வேண்டாம்னு சொல்றது எங்களுக்கு இன்னும் சாதகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி திரு சிநேகன், உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமை. ஒரு சிறு இடைவெளிக்கு பின் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.